வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஸ் லேஅவுட் எஃபெக்ட் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ யூஸ் லேஅவுட் எஃபெக்ட் வந்து எங்க யூஸ் பண்ணுவோம், ஏன் நம்ம வந்து யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ணாம இதை யூஸ் பண்ணணும், ஸோ எங்கெங்க இதோட அட்வான்டேஜஸ் இருக்கு, எங்க இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி மொத்தமா யூஸ் லேஅவுட் எஃபெக்டை பத்தி ஃபுல்லும் பார்க்க போறோம். ஸோ நம்ம நேராக வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ என்ன யூஸ் லேஅவுட் எஃபெக்ட் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்துட்டு சிங்க்ரோனஸாக ஏதாவது வந்து நம்ம டாம் வந்து மியூட்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து யூஸ் லேஅவுட் எஃபெக்டை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து சிண்டாக்ஸ் வந்து அப்படியே சிமிலராக வந்து யூஸ் எஃபெக்ட்க்கு எப்படி இருக்குமோ அதை மாதிரி அப்படியே தான் இருக்கும். நீங்கள் வந்து யூஸ் எஃபெக்ட்னா என்னன்னு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க, நான் ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன். அதை பார்க்காம இங்கே வந்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் புரிஞ்சிக்க கஷ்டமாக இருக்கும். சரி, ஓகே. இதை வந்து அதாவது வந்து எப்படி சொல்றது, அந்த டாஸ்க் வந்து இமீடியட்டா எக்ஸிக்யூட் ஆகணும், சிங்க்ரோனஸா இமீடியட்டா எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூஸ் லேஅவுட் எஃபெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ப்ரௌசர்ல வந்து அதாவது பெயிண்ட் ஆகுறது அப்படின்னு சொல்லுவாங்க. பெயிண்ட் ஆகுறது மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஷோ ஆகுறது வந்து இந்த யூஸ் லேஅவுட் எஃபெக்ட்ல உள்ளது தான். ஸோ அது வந்து சிங்க்ரோனஸா நடக்கும். இந்த வேர்டு வந்து நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம், சிங்க்ரோனஸா நடக்கும் யூஸ் லேஅவுட் எஃபெக்ட். ஸோ அதை வந்து நம்ம கவனிச்சுக்கணும். சரி, ஓகே. இதோட சிண்டாக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து இங்க ஜஸ்ட் வந்து எழுதுறேன். ஸோ யூஸ் லேஅவுட் எஃபெக்ட் கொடுத்துறாங்க, கொடுத்தோடனே வந்து ஆட்டோ இம்போர்ட் ஆயிரும். இதை நான் கொடுத்து முடிச்சோன்னே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி வந்து யூஸ் எஃபெக்ட்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும், இங்கே வரும். அதே மாதிரி இங்கேயும் வந்து நம்ம கிளீனப் ஃபங்க்ஷன் வந்து எழுதிக்கலாம். ஸோ கிளீனப் ஃபங்க்ஷன் இந்த இடத்துல வந்துடும். ஸோ இதே மாதிரி நம்ம நம்மளோட கோடு வந்து இங்கே போயிடும். இங்கே வந்து கிளீனப் கோடு, இது வந்து ஆப்ஷனல் தான். இந்த ரிட்டர்ன் கிளீனப் கோடு வந்து ஆப்ஷனல் தான், நம்ம கொடுக்காமலே இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கான டிபெண்டன்சிஸ் வந்து இங்கே வந்து போயிடும். ஸோ இங்கே நான் டிபெண்டன்சிஸ்னு கொடுத்தா வந்து எரர் அடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ டிபெண்டன்சிஸ் வந்து இங்கே கொடுத்துக்கலாம். சரி, ஓகே. எப்பப்பெல்லாம் யூஸ் லேஅவுட் எஃபெக்ட் யூஸ் பண்ணுன்ற ஒரு சந்தேகம் நமக்கு வரலாம்ல, எப்போ யூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாம் வந்து நம்ம மெஷர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ வந்துட்டு ஒரு 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 டிவோட ஹைட் என்ன, சரி ஓகே, இல்லை இந்த ப்ரௌசர் வந்து இந்த எவ்வளோ வித்தில் இருக்குது, இதை தாண்டி போனால் வந்து இந்த இன்ஃபைனைட் ஸ்க்ரோலிங்கு அந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எப்படி வந்து இங்கே இது இதாவது என் பேஜில் வந்து இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிறதுக்கு மட்டும்தான் எனக்கு வந்து கண்டென்ட் லோட் ஆகணும், அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் வந்துட்டு பேஜ் ஸ்க்ரோல் பண்ண ஆகும். ஸோ இதை ஹைட்டை வந்து மெஷர் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நேரத்துலலாம் நமக்கு வந்து யூஸ் லேஅவுட் எஃபெக்ட் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நான் சொன்னது இதுதான், சிங்க்ரோனஸாக வந்து இந்த டாம் வந்து அப்டேட் ஆகும். அதே மாதிரி யூஸ் எஃபெக்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அசிங்க்ரோனஸா, அதாவது டேட்டா ஃபெச் பண்றது அந்த மாதிரி வேலையெல்லாம் வந்துட்டு யூஸ் எஃபெக்ட் வந்து அசிங்க்ரோனஸ்லாம் உள்ளதெல்லாம் பண்ணிக்கும். சிங்க்ரோனஸா எனக்கு வந்து ஒன்னு ஒன்னா வரணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது அனிமேஷன்ஸ் எல்லாம் வர்றது, அதுக்கெல்லாம் வந்துட்டு நமக்கு வந்து இந்த லேஅவுட் எஃபெக்ட்லாம் வந்து இது பண்றதுக்கு நமக்கு வந்து யூஸ் லேஅவுட் எஃபெக்ட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம் இது வந்து எப்படி கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிவ் வந்து எழுதிக்கிறேன். ஸோ இங்க வந்துட்டு ஒரு டிவ் எழுதுறேன். ஸோ இந்த டிவ்ல வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சும்மா வந்து பாக்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து இது கொடுத்துட்றேன். அதே மாதிரி நான் அந்த பாக்ஸோட ஹைட்டு இதுதானே ஷோ பண்ண போறேன். ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்துட்டு ஜஸ்ட் வந்து ஒரு பேராகிராஃப்ல வந்துட்டு பாக்ஸ் ஹைட்டுன்ற மாதிரி வந்துட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ பாக்ஸ் ஹைட்டு, ஸோ இதை வந்து பிஎக்ஸ்ல தான் வந்து ஷோ பண்ணுவேன். ஸோ அது இருக்கட்டும். சரி, ஓகே. இப்போ நம்ம போட்டாச்சு. இந்த இந்த டிவுக்கு வந்து ஸ்டைல் எழுதணும்ல, நான் இங்கேயே வந்து இன்லைன் ஸ்டைலே எழுதிக்கிறேன். ஏன் இன்லைன் ஸ்டைல் எழுதுறேன் அப்படின்னா, சும்மா எனக்கு வந்து நான் ரெண்டு ஸ்டைல் தான் எழுத போறேன், இதுக்காக நான் வந்து ஒரு ஸ்டைல் ஃபைல் கிரியேட் பண்ணி நான் வந்து இது பண்ணணுன்றதுனால நான் ஜஸ்ட் இன்லைன்லேயே எழுதிக்கிறேன். ஸோ நான் ஹைட் ஆஃப் 100 பிஎக்ஸ் வைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து வைக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் கலர் என்ன வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா வந்துட்டு ஒரு லைட் ப்ளூ கலர் வந்து வச்சுக்கலாம். ஸோ நமக்கு என்ன கலர் வேணுமோ வச்சுக்கலாம். ஸோ நான் சும்மா தெரியணுன்றதுக்காக இதை வச்சுருக்கேன். ஸோ நமக்கு வந்து இப்போ வந்து யூஐல வந்து அது ஷோ ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து இப்போ முக்கியமான விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே வந்து இந்த டிவ்ல வந்து ரெஃப் வந்து அட்டாச் பண்ணி விட போகிறேன். ஸோ நம்ம யூஸ் ரெஃப் வந்து நம்ம நேற்று வீடியோ முந்தா நேரத்தில் வந்து யூஸ் ரெஃப்க்கும் யூஸ் ஸ்டேட்டுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்துருந்தோம், யூஸ் ரெஃப்னா என்னன்னு பார்த்துருந்தோம். உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காமல் அதை செக் பண்ணி பார்த்துருவாங்க. சரி, ஓகே. நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு யூஸ் ரெஃப் வந்து எழுதிக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே வந்து எழுதிக்கிறேன் கான்ஸ்ட் பாக்ஸ் ரெஃப்ன்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ மீனிங்ஃபுல்லாக வந்து நம்ம வேரியபிள் நேம் வைக்கலாம். ஸோ பாக்ஸ் ரெஃப்ன்ற மாதிரி வந்து வச்சுக்கிறேன். அந்த பாக்ஸ் ரெஃப்க்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் ரெஃப் வந்து இது பண்ணி ஒன்றும் இல்லை. ஸோ நான் அந்த ஹூக்கை மட்டும் எழுதிக்கிறேன். ஸோ யூஸ் ரெஃப், ஸோ யூஸ் ரெஃப் வந்து போட்டாச்சு. எம்டியாக வந்து இனிஷியல் ஸ்டேட் வந்து எம்டியாக வந்து விட்டுடலாம். அதே மாதிரி இதை நான் அட்டாச் பண்ணி ஒன்றும் இல்லை அந்த டாம் எலமெண்ட்டோட. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெஃப் வந்து இதோட வந்து அட்டாச் பண்ணி விடுறேன் அந்த பாக்ஸ் ரெஃபோட. சரி, ஓகே. இப்போ நமக்கு வந்து எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு.
இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த பாக்ஸ் ஹைட்டை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஸ்டேட் வேணும். ஏன்னா நான் இந்த இது வந்து எங்கே இருக்குன்றது, இந்த ஹைட் எதுன்றத நான் வந்து ஸ்டேட்டில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். நம்ம நேற்று வீடியோவில் வந்து பார்த்துருப்போம், ரெஃப்ல வந்து ஏன் வந்து ஸ்டேட் வந்து இமீடியட்டாக வந்து நம்ம கொடுக்குற வேல்யூ வந்து இமீடியட்டாக அப்டேட் ஆகுதுன்றது நம்ம நேற்று வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பார்த்துருவாங்க. நான் அதனால தான் அந்த ஆர்டரில் வந்து போட்டுட்டே இருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பார்த்துருவாங்க. சரி ஓகே, நான் இப்போ வந்து ஒரு ஸ்டேட் மட்டும் வந்து வச்சுக்கிறேன். ஸோ கான்ஸ்ட் பாக்ஸ் ஹைட்டுன்ற மாதிரி வந்து வச்சுக்கிறேன். அதே மாதிரி வந்து செட் பாக்ஸ் ஹைட்டுன்றத வச்சுக்கிறேன். ஸோ செட் பாக்ஸ் ஹைட்டு, அதே மாதிரி யூ ஸ்டேட் வந்து நான் வச்சுக்க போகிறேன். யூ ஸ்டேட்ல இனிஷியல் ஸ்டேட் வந்து ஜீரோன்றதை வந்து கொடுத்துறேன். ஸோ யூ ஸ்டேட்னா என்னன்னே தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பார்த்துருவாங்க. அப்போ தான் நம்ம வந்து இது வந்து எதுக்கு செட் பண்ணுறோம், ஏன் வந்து இது ஒர்க் ஆகுது, இதுக்கு பின்னாடி உள்ளதெல்லாம் நமக்கு புரியும். ஸோ நான் அதை வந்து கொடுக்குறேன். ஸோ யூ ஸ்டேட் வந்து இதுவாகலன்னு சொல்லுது, நம்ம அதை வந்து காப்பி பண்ணி இங்கே ரியாக்ட் மேலேருந்து இம்போர்ட் மட்டும் பண்ணிடலாம். ஸோ இது வந்து இம்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிடுறேன். ஸோ நான் இங்கே ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணுறேன். ஸோ நமக்கு எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் நான் வந்து எழுதுறேன். ஸோ அது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் தான். ஸோ மெஷர் பாக்ஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுதுறேன். ஸோ அந்த ஃபங்க்ஷனில் வந்துட்டு எனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ நான் ரெண்டு விஷயம் பண்ணணும். ஒன்று வந்து ரெஃப் எழுதிட்டேன், ரெஃப் எழுதுனதுக்கு நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து அந்த ஹைட்டை வந்து செட் பண்ணி அதை வந்து நான் ஸ்டேட்டில் செட் பண்ணி விடணும். ஸோ எனக்கு ஸ்டேட்டில் தான் எனக்கு ரீரெண்டர் ஆகும், காம்போனன்ட் ரீரெண்டர் ஆகும், அதனால் எனக்கு இமீடியட்டாக அப்டேட் ஆகும். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்து ரெஃபை வந்து பாயிண்ட் பண்ணிட்டேன்ல. ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து வச்சுக்கிறேன். ஸோ கான்ஸ்ட் ஹைட் இஸ் ஈக்குவல் டு இந்த பாக்ஸ் ரெஃப்னு நம்ம வச்சுருக்கோம்ல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் அதை வந்து அக்சஸ் பண்ணுறேன். ஸோ பாக்ஸ் ரெஃப் அக்சஸ் பண்ணி அதில் உள்ள கரண்ட்டை எடுத்து அதுக்குள்ளேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளைண்ட் ஹைட்டை வந்து எடுக்கிறேன். கிளைண்ட் ஹைட்டை வந்து நான் வந்து எடுக்கிறேன். ஸோ எடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செட் பாக்ஸ் ஹைட் இருக்குல்ல அதில் வந்து நான் செட் பண்ணி விட்றேன். ஸோ ஹைட்டை வந்து செட் பண்ணி விட்டேன். ஸோ இப்போ வந்து எனக்கு இது உடனே நடக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது வந்து சிங்க்ரோனஸ். ஸோ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூஸ் லேஅவுட் எஃபெக்ட் வந்து சிங்க்ரோனஸ்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம வந்து இந்த ஸ்பேசிங் கரெக்டாக கொடுத்துருவோம். ஸோ கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு அந்த மெஷர் பாக்ஸ் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணி விட்டுறேன் யூஸ் லேஅவுட் எஃபெக்ட்டுக்குள்ள. ஸோ கால் பண்ணி விட்டேன் அப்படின்னா வந்து எனக்கு வந்து வந்துடும். ஸோ நான் இந்த வேல்யூ வந்து யூஐயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா பாக்ஸ் ஹைட் இருக்குல்ல, ஸோ நான் அதை கொண்டு வந்து இங்கே நம்ம ஒரு பேராகிராஃப் எழுதியிருந்தோம்ல இந்த பிஎக்ஸ் எத்தனை பிஎக்ஸ் இருக்குன்றதுக்கு நான் அங்கே வந்து இதை வந்து போட்டுடுறேன். ஸோ போட்டுட்டு சேவ் பண்ணிடுறேன். ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடலாம், நமக்கு என்ன வேல்யூ வருதுன்றது தெரிஞ்சிடும். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் நமக்கு வந்து 100 பிஎக்ஸ் அப்படின்றது வந்து வந்துருச்சு. ஸோ நான் இங்கே வந்து ஹைட் வந்து இது கொடுத்துருக்கேன். ஸோ நான் இதே வந்து ஒரு 800 பிஎக்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம கீழே போகிறோம் அப்படின்னா சரி ஓகே இது ரொம்ப பெருசாக இருக்குது, ஒரு 400 பிஎக்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கே கொடுக்க கொடுக்க எனக்கு இமீடியட்டாக வந்து அது வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கு பாருங்க. இந்த சிங்க்ரோனஸாக இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் வந்து யூஸ் லேஅவுட் எஃபெக்ட் வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இப்போ இந்த கோட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. இந்த யூஸ் லேஅவுட் எஃபெக்ட் இருக்குல்ல அது வந்து இந்த ஹைட்டோட அந்த டிவ்வோட ஹைட்டை வந்து இது வந்து மெஷர் பண்ணும். ஸோ அந்த மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளைண்ட் ஹைட்டுன்றது வந்து நம்ம வந்து இந்த ரெஃப்ல வந்து அட்டாச் பண்ணி விட்ருக்கோம். ஸோ அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் இது ஃபஸ்ட்டு வந்தோடனே எனக்கு இந்த அனிமேஷனை வந்து கேப்சர் பண்ணிடும். அதாவது அனிமேஷன் மீன்ஸ் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த கலர்லாம் வந்து சொல்கிறேன், இந்த ஸ்டைல்லாம் சொல்கிறேன். ஸோ இதை வந்து உடனே வந்து கேப்சர் பண்ணிடும், கேப்சர் பண்ணி எனக்கு வந்து இந்த ரெஃப்ல வந்து அட்டாச் ஆகிடும். ஸோ எனக்கு ரெஃப் வந்து யூஸ் ரெஃப் வந்து உடனே வந்து டாமை மேனிப்புலேட் பண்ணுறதுனால ரெஃப் வந்து எப்போவுமே வந்து ரீரெண்டர் ஆகாது. ஸோ நம்ம அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பனண்ட்டை ரீரெண்டர் பண்ணணுன்றதுக்காக நான் ஸ்டேட்ல வந்து அதை செட் பண்ணி விட்றேன். ஸோ ஸ்டேட்ல செட் பண்ணி விட்டோன்னே எனக்கு வந்து அந்த 400 PXன்றது உடனே வந்து இமீடியட்டாக வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் கவனிக்கலாம். ஸோ இமீடியட்டாக இது நடக்குது. ஸோ நான் இப்போ எல்லா இடத்துக்குமே வந்து யூஸ் லேஅவுட் எஃபெக்டே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து நடக்காது. ஸோ யூஸ் லேஅவுட் எஃபெக்டில் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரௌசர் ரெண்டர் பண்ணுறத வந்து இது பண்ணிடும், பிளாக் பண்ணிடும். அதே மாதிரி வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்லோவர் ஆகிடும். இது வந்து ஒன்லி வந்து எப்படி சொல்கிறேன் அப்படின்னா சிங்க்ரோனஸாக நடக்கிற விஷயத்துக்கு மட்டும்தான், இந்த மாதிரி அனிமேஷன் ஸ்டைல்ஸ் இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும்தான் வந்து நம்மளால வந்துட்டு இந்த யூஸ் லேஅவுட் எஃபெக்டை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி கிரிட்டிக்கலாக வந்து டேட்டா ஃபெச்சிங்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து என்னால் இதில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக அது வந்து பிளாக் ஆகிரும், பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லோ ஆகணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். ஸோ அதனால் எப்போவுமே வந்து இந்த ஹைட்டை கால்குலேட் பண்ணுறது இந்த ஸ்டைல் சம்மந்தமாக ஏதாவது நம்ம வேணும் அப்படின்னா நம்ம அதை வந்து யூஸ் லேஅவுட் எஃபெக்டில் வச்சுக்கலாமே தவிர்த்து இந்த மாதிரி அந்த டேட்டா ஃபெச்சிங்லாம் கொண்டு வந்து நம்ம யூஸ் லேஅவுட் எஃபெக்ட்ல போட வேணாம். ஸோ யூஸ் எஃபெக்ட் வந்து நிறைய வந்து அட்வான்டேஜஸ் இருக்கு, அதை விட நிறைய பெட்டர் பெர்ஃபார்மன்ஸும் கொடுக்கும். ஸோ இந்த யூஸ் லேஅவுட் எஃபெக்ட்னா என்னன்னு தெரியணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.